सामान्यतया पात्रं ज्ञान वैराग्य भूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वंदे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथ समारंभां नाथयामुन मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरुपरंपरां यो नित्यमच्युतपदां वदे युग्मरुक्मव्यामोहतश्चरितराणि प्रणाय मे मे अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीकृष्णदेशिकपदाम्बुजभृङ्गराजं वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधं त्रय्यन्तदेशिकयतीन्द्रशठारिमूर्तिं गोपालदेशिकशिखामणिमाश्रयामः अखिलभुवनरक्षासाधनायावतीर्णे कुमति कलिविलासध्वान्तसिग्मां सुजाले निरवधिकरुणाब्धौ वेदचूडा गुरौ मे भवतु परमभक्तिः श्रीविधौ वेङ्कटेशे। श्री पाञ्चरात्र रक्षयिल् நித்திய அனுஷ்டான பிரக்கிரியைகள் அழகா சொல்லப்பட்டிருக்கின்றன. அதையெல்லாம் வச்சு ஆன்மீகம் அப்படிங்கிற கிரந்தங்களை நம்ம ஆச்சாரியர்கள் நிறைய பேர் சாதிச்சிருக்கா. சுவாமி தேசிகனுடைய பாஞ்சராத்திர ரட்சைக்கு முன்னாடியே கூட பல ஆச்சாரியர்கள் ஆன்மீக பிரக்கிரியையை கிரந்தங்களில் எழுதி வச்சிருக்காள். கூரத்தாழ்வான் எழுதின ஆன்மீகம், வங்கி வம்சேஸ்வர காரிகைகள் முதலான பல இருக்கு. சுவாமி தேசிகனே பல கிரந்தங்கள்லேருந்து, பல ஆச்சாரியர்களுடைய கிரந்தங்கள்லேருந்து சில விஷயங்கள்லாம் எடுத்து சாதிச்சிருக்கார். சுவாமி தேசிகனுக்கு பின்னாடி வந்த ஆச்சாரியர்கள்லாம் தேசிகன் சாதித்த விஷயத்தை பின்பற்றி அவர்கள் ஆன்மீக கிரந்தங்கள் சாதிச்சிருக்கார். ஸ்ரீ திருக்குழந்தை தேசிகன் அவர் ஒரு ஆன்மீகம் சாதிக்கும் போது ஆரம்பத்திலேயே ஸ்ரீ பாஞ்சராத்திர ரக்ஷோக்தா பிரபன்னானாம் மகாத்மனாம் பகவத் பரிச்சரியாயாக கிரமஹா சங்கிரஹியதே அதுனா என்று ஒரு ஸ்லோகம் சாதிக்கிறார். ஸ்ரீ பாஞ்சராத்திர ரக்ஷையில சரணாகதி பண்ணவாளுக்குன்னு என்ன ஒரு கிரமம் சொல்லியிருக்காளோ, ஆன்மீக கிரமம், பகவத் ஆராதன கிரமம், அதை நான் இப்பொழுது சொல்ல போகிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அந்த ரீதியில் தான் பின்னாடி வந்த ஆச்சாரியர்கள் எல்லாருமே அதை பின்பற்றி இருக்கார். அதனால ஸ்ரீ பாஞ்சராத்திர ரக்ஷையும் வச்சுண்டு ஆன்மீக கிரந்தங்களையும் வச்சுண்டு நம்ம பல விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். குறிப்பா ஸ்ரீ தேசிக சகஸ்ரநாமத்தில் முக்கியமான விஷயங்கள் என்னென்னவோ அதையெல்லாம் அழகா நாமமாக கொடுத்தருளுகிறார் என்பதையும் பார்த்துட்டு வரும். முதல்ல தூங்கி எழுந்திருக்கும் போது காலத்தால அதிலிருந்து அவனுடைய ஆன்மீகம் ஆரம்பம், சயனம் கடைசி வரைக்கும் ஆன்மீகம் இருக்கு. தூங்கி எழுந்திருக்கும் போதே ஹரிநாமத்தை சொல்லினே தூங்கி எழுந்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம். பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துக்கணும் என்று முதல் விஷயம், ஹரிநாமத்தை சொல்லிண்டே எழுந்துக்கணும் என்று அடுத்த விஷயம். அதே மாதிரி அந்த காத்தால் எழுந்தவுடனே சொல்ல வேண்டிய ஸ்லோகங்கள், ஹரி அப்படின்னு பகவானை பற்றியான ஸ்லோகங்கள், அதையும் முடிஞ்சவரை கீர்த்தனம் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. அது எந்த மாதிரி ஸ்லோகம் சொல்லணும் அப்படிங்கிறத ஆன்மீகத்தில் மூணு ஸ்லோகம் சொல்லியிருக்கா அழகா. பிராத்த ஸ்மராமி, பிராத்தன் நமாமி, பிராத்தன் பஜாமின்னு மூணு ஸ்லோகம் வரும். பிராதகான காலையில் முதல்ல ஆரம்பத்தில் அழகா ஒரு ஸ்லோகம், கிராஹகிரஸ்தே கஜேந்திரே ருவதி சரபசம் தாட்சிய மாருஹ்யதாவல்லே யாகூர்ணன் மால்ய பூஷா வசன பரிகர மேக கம்பீர கோஷா ஆபிப்ராணோ ரதாங்கம் சரம் அசிம் அபயம் சங்கச்சாபௌ சகேட்டௌ ஹஸ்தை கௌமோதகீமபி அவது ஹரிரசௌ அம்ஹசாம் சம்ஹதேர்ணஹா. முதல்ல ஒரு ஸ்லோகம், பகவான் ஹரி எங்களை காப்பாற்றட்டும், பாபங்களிலிருந்து எங்களை
விடுதலை கொடுக்கட்டும். யார் அப்படின்னா முதலிலிருந்து யானைக்கு விடுதலை கொடுத்தவர் கிராக கிரஸ்தே கஜேந்திரே. முதலை பிடிச்சுட்டு இருக்கும் போது ரூபத்தி உடனே அது ஆதி மூலமே கத்தும் போது சரபசம் அதி வேகமாக ஓடி வந்தவர் பகவான். அந்த விளம்பத்தை பொறுக்க முடியாமல் திக்கஜம் அப்படின்னு சொல்லிட்டு பகவத ஸ்வராயே நமஹா என்கிற பராசர பட்டர் பகவான் எந்த வேகமாக வந்தானோ அந்த வேகத்துக்கு நமஹா அப்படிங்கிறார். அத்தனை வேகமாக வந்தானா விளம்பம் ஆயிடுத்தேன் பகவானுக்கே மனசுக்குள்ள ஒரு வருத்தம் இருக்குமா. சாட்சியம் ஆருஷ்ய தாவன்னு கருத்மான பிடிச்சி இருக்குன்னு வர்றாராம். கருட வாகனத்தில் பெருமாள் ஏறணும் போது தான் மாத்திரம் வராமல் கருட வாகனத்தில் வரணும் என்று முடிவு பண்ணிட்டார். கருத்வம் தான் வேகமாக வரக்கூடிய வாகனம், ஆனால் கருடனுடைய வேகம் கூட இவருக்கு போறலையா, இன்னும் அதிவேகமாக வரணும் என்பதற்காக கருடனையும் வேகமாக போட்டு பாதி வழியில் இந்த கருத்மான் மேலே ஏறிண்டு வேகம் போ வேகம் போன்னு சொல்லி அந்த இடத்துக்கு வேகமாக ஓடி வரார். யாகூர்ணன் மால்ய பூஷா வசன பரிகரஹா. இந்த அதி வேகத்தினால என்ன ஆகும்னு கேட்டானா பெருமாளுடைய மாலைகள் என்ன, பெருமாளுடைய திரு ஆபரணங்கள் என்ன, பெருமாளுடைய வஸ்திரங்கள் என்ன, இதெல்லாம் கண்ணாம்னான் கலைஞ்சிருக்கு. நேர்த்தியாக சமர்ப்பிக்கப்பட்ட மாலையோ இல்லை நேர்த்தியான ஆபரணங்களோ அழகா பொருந்தி இருக்கிற முடியும். இது அலை அலை கொலைய அதி வேகமாக வந்தபடினால இதெல்லாம் இங்கேயும் அங்கேயுமாக மாறி இருக்காம் இதுவே ஒரு அழகா இருக்குங்கிற பராசரப்பட்டரும் இந்த விஷயத்தை சொல்ற. யாகூர்ணன் மால்ய பூஷா வசன பரிகரஹ மேக கம்பீர கோஷா. இதோ வந்துட்டேன்னு சொல்லிட்டு திக்கஜம் சொல்லிட்டு வேகமா ஓடி வந்தாரா. ஆபிப்ராணஹா ஆலைக்கு இப்படி ஆயிட்டேரு கஷ்டம், ஆனா திக்கஜம்னு அர்த்தம். ஆபிப்ராணஹா கைகள்ல ஆயுதங்கள் அஷ்டாயுதம் வந்திருக்கார். சங்கம் சக்கரம் சரம் கத்தி அஸ்திரம், அஸ்திரம்தான் சரம், அப்புறம் வில்லு, அப்புறம் கேரம், அப்புறம் கௌமோதிக்கிங்கிற கதா, இது எல்லாத்துக்கு மேலே ஒரு கையில் அபயஹஸ்தம். ஆக அஷ்டபுஜ பெருமானாக பெருமாள் வந்தார். அஷ்டபுஜ பெருமானுடைய சரித்திரத்தில் கஜேந்திர ரக்ஷணம் பண்ணார் அப்படின்னு தான் இருக்கு. அஷ்டபுஜம்னு ஒரு திவ்ய தேசம், அந்த திவ்ய தேசத்தில் அஷ்டபுஜ பெருமாள் இருக்க அஷ்டபுஜ கரத்தான் நின்றாரேங்கிறார். அதில் அந்த பெருமாள் அஷ்டபுஜத்தோட அஷ்டாயுதங்களோட சேவை சாதிக்கிற மாதிரி இங்கே பெருமாள் ஓடி வந்தார் அப்படிங்கிறது இந்த முதல் ஸ்லோகம் சொல்றது. அடுத்த ஸ்லோகம் ராசஸ்மராமி பவபீதி மகார்த்தி சாந்தியை நாராயணம் கருட வாகன மஞ்சநாபம் கிராகாபிபூத மதவாரண முக்தி கேதும் சக்ராயுதம் தருணவாரிஜ பத்ர நேத்திரம். காலங்காத்தால் எழுந்த உடனே என் பகவானை ஸ்மரிக்கிறேன், சம்சாரத்தில் எனக்கு இருக்கக்கூடிய தாபங்கள் எல்லாம் போகணும், எனக்கு ஒரு விமோச்சனம் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஆனைக்கு விமோச்சனம் கொடுத்த பகவானை ஸ்மரிக்கிறேன். அந்த நாராயணன் கருட வாகனத்தில் இனமேக சாமரனாக அழகாக தோன்றினான். சக்கராயுதனாக சக்கரத்தை கையில் தரிச்சுண்டு புண்டரீகாட்சனாக தாமரைக்கண் மலர்ந்த தாமரைக்கண்ணோடு கூட நாராயணா ஓ மணிவண்ணா நாகனையால் வாராய் என் ஆரிடன் நீக்காய் அப்படின்னு கஜேந்திரன் சொன்ன அளவில் சென்று அதிவேகமாக வந்து இரண்டு கூறாக ஈராதனை இடர்கடிந்தான் எம்பெருமான். அந்த முதலை சம்ஹாரம் பண்ணி யானைக்கு விமோசனம் தேடி கொடுத்த எம்பெருமான் அவனை பிராதகா ஸ்மராமி காலங்கார்த்தால ஸ்மரிக்கிறேன் அப்படின்னு இந்த ஸ்லோகம். அடுத்தது பிராதகா நமாமி மனசா வச்சசா சமூர்த்னா பாதாரவிந்தயுகலம் பரமஸ்ய பும்சா நாராயணஸ்ய நரகார்ணவதாரகஸ்ய பாராயணவரவிப்ரபராயணஸ்ய. என்னுடைய மனசினாலே நான் நமஸ்காரம் பண்றேன், வசஸ்னாலே நமஸ்காரம் பண்றேன், தலையிலாலே நமஸ்காரம் பண்றேன். பரமபுருஷன் ஆதி தெய்வமானவன் பரமபுருஷன் என்பதை ஸ்தாபனம் பண்ணினார். அப்போ நாராயணன்தான் பர தெய்வம் அப்படிங்கிறத ஸ்தாபனம் பண்ண இந்த அவதாரம் இருக்கோயோ இவன் கட்டாயம் அந்த நரகத்திலிருந்து காப்பாற்றுவான், அதனால அவனை நான் நமஸ்கரம் செய்கிறேன் அப்படின்னார். அர்த்த ஸ்லோகம் பஜாமி பஜதாம் அபயங்கரந்தம்
प्राक् सर्वजन्म कृत पाप भयापनुक्ति यो ग्राहमत्र पतितांग्रि गजेन्द्र घोर शोक प्रणाशम अकरोत् धृत शंख चक्र प्रातर भजा मींग्र मूणु श्लोकत कटा प्रातर स्मरामि अभीना मनसाल स्मरिक्रेन अर्थम प्रातर नमामि अभीना வசஸ்னாலே நமஸ்காரம் பண்றேன் என்றால் சரீரத்தினாலே நமஸ்காரம் பண்றேன்னு அர்த்தம். பிராத்தன் பஜாமி அப்படின்னா வசஸ்னாலே பஜனம் பண்றேன். மூணு இந்த மூன்று உபகரணங்கள்னாலேயும் பகவான் சேவிக்கிறேன் அப்படிங்கிறத குறிக்கிற மாதிரி மூணு ஸ்லோகம் இருக்கு. பிராக் சர்வ ஜென்மக்கிருத பாபம் பயாபுணுச்சு. இவருக்கு எத்தனையோ ஜென்மத்தில் என்னென்ன பாபம் பண்ணனோ எல்லாம் போகணும். கஜேந்திரருக்கு மோட்சம் கொடுத்த மாதிரி எனக்கு கொடுக்கணும். யோ கிராகவக்ர பதிதாங்கிரி கஜேந்திர கோர சோக பிரணாசம். கஜேந்திரனுக்கு பெரிய சாபமும் பெரிய சோகமும் இருக்கும்போது அதிலிருந்து மோசனம் கிடைத்தது. யானைக்கு தன்னுடைய கால் அந்த காலில் முதல்ல பிடிச்சிருக்கு. ஆழ்வார் அழகா சொல்றார், மற்றது மின் சரண் நினைப்ப அப்படிங்கிறார். தன்னுடைய காலில் ஏதாவது ஆபத்து வந்திருக்குன்னா எல்லாரும் கண் காலை தானே பார்ப்பா. ஐயோ காலில் அடிபட்டு இருக்கே அப்படின்னோ, அதையோ கால் சிக்கின்னு இருக்கே அப்படின்னா காலை தானே பார்ப்பா. ஆனால் இந்த யானை மின்சரன் நினைத்தார், பகவானுடைய திருவடியை நினைச்சுதான். தன் திருவடியில் தன்னுடைய காலில் வேதனை இருக்கும்போது அதை வரந்து பகவானுடைய திருவடியை நினைச்சுதான். இது உடனே ஓடி வந்து அதுக்கு சோக பிரணாசம் அகரோத்து திருத சங்கச்சக்கரா ஸ்லோகத்ரயமிதம் புண்ணியம் பிராதருத்தாய படேதே லோகத்ரய குருஸ்தஸ்மை தத்யாத் ஆத்மபதம் ஹரிஹி. ஹரியானவன் இந்த மூணு ஸ்லோகத்தை சொல்றவனுக்கு லோகத்திரயத்துக்கும் குருவான ஹரியானவன் தன்னுடைய பதத்தையே கொடுப்பான், தன்னுடைய திவ்ய ஸ்தானத்தையே கொடுப்பான் அப்படின்னு அழகான ஸ்லோகங்கள். கார்த்தால் எழுந்த உடனே இந்த ஸ்லோகங்களை எல்லாம் சொல்றதே ஒரு ஆனந்தமா இருக்கும். அதனால இத கேட்டு தெரிஞ்சது ஆவர்த்தி பண்ணி நித்தியம் கார்த்தால் சொல்றது ரொம்ப விசேஷம். ஸ்ரீ தேசிக சகஸ்ரநாமம் என்பது வெறும் சகஸ்ரநாமத்தை சொல்வதற்கு மாத்திரம் அந்த கிரந்தமாக தோணலை. பொதுவாக திருமாவளி விஷ்ணு சகஸ்ரநாமம் அப்படின்னா அது பாராயணத்துக்காகன்னு அந்த கிரந்தம். விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொல்லணும் அவ்வளோதான், நம்ம அதில் செய்ய வேண்டிய காரியம் அதிகம் கிடையாது. ஏ இதம் சுனியால் நித்தியம் எச்சாபி பருகீர் செய்யது நாசுகம் பிராப்னாக்கிஞ்சி சோமுத்திர ஏதமானவாங்கிற பல சுருத்தியில் அதில் சொல்லிச்ச. யார் இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொல்கிறாரோன்னு கூட சொல்லல, யார் இதை கேட்கிறாரோ எச்சாவி பருகியத்தை யார் சொல்கிறாரோ அவர்களுக்கு அசுபம் இருக்காது அப்படின்னா பரஸ்ருதி வருது. அந்த மாதிரி தேசிய சகஸ்ரநாமத்தையும் நாம் பாராயணம் பண்ணணும், அதனால தேசியனுக்கு அர்ச்சனை பண்ணணும், அதெல்லாம் முக்கியம். அதை காட்டிலும் இதில் வேறொரு முக்கியம் இருக்கு. இதில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்கு. அது தெரிஞ்சு ஞானத்தை சம்பாதிச்சுக்கணும். அது தெரிஞ்சுட்டு அனுஷ்டானத்தில் கொண்டு வர வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்கு. அதை அனுஷ்டானம் வரைக்கும் கொண்டு வரணும். இது ஒரு ஆச்சாரியனுடைய ஒரு சகஸ்ரநாமமாக இருக்க அப்படின்னால இவ்வளோ தூரம் வரைக்கும் போடுது. ஆச்சாரியன் அப்படின்னா ஆச்சினோதி சாஸ்திரார்த்தான் ஆச்சாரிய ஸ்தாபயத்தபி ஸ்வயம் ஆச்சரணே மாது தத்மாத் ஆச்சாரிய உச்சரே என்று சொல்றது. சாஸ்திரார்த்தங்களை சேர்த்து வச்சு தான் அனுஷ்டானம் பண்ணி மற்றவர்களையும் அனுஷ்டானம் பண்ண வைக்கிறவனுக்கு ஆச்சாரியன் என்று பெயர். மூணு அம்சம் சொல்லியிருக்கான், ஒன்று சாஸ்திரங்களை சேர்த்து வைக்கணும், ரெண்டாவது தான் அனுஷ்டானம் பண்ணணும், மூணாவது அதை மற்றவர்களையும் அனுஷ்டானம் பண்ண வைக்கணும். இந்த மூணு அம்சமும் சேர்ந்து இருக்கு அப்படின்னா தான் ஆச்சாரியன் அப்படின்னு திறனாகும். ஆட்சி நோக்கி ஆச்சாரியத்தை அதோட ஆச்சாரியத்தின்னு சொல்லிக்கலாம். அப்படிப்பட்ட ஆச்சாரனுடைய சாஸ்திரமாக இருக்கிற அப்படின்னால இதில் இந்த மூணு வரும். இதுலேயும் சாஸ்திரார்த்தங்கள் சேர்ந்திருக்கும், அது தேசியன் அனுஷ்டானம் பண்ண விதத்தை சொல்லும், நம்மளையும் அனுஷ்டானம் பண்ண வைக்கும். ஆக வெறும் தேசிய சாஸ்திரத்தை பாராயணம் பண்ணோம் அப்படின்னும் அர்ச்சனை பண்ணோம் அப்படின்னும் அது மாத்திரம் இல்லாமல் அதில் விஷயங்களை தெரிஞ்சிருந்தோம் அப்படின்னும் அதை நம்முடைய அனுஷ்டானத்தில் கொண்டு வந்தோம் அப்படின்னு இருக்கும்போது இதுக்கு ஒரு பூர்த்தி கிடைக்கிறது பாராயணத்தோடு நிற்காமல். அதனால் இதில் ஒவ்வொரு திருநாமத்தை சொல்லும்போதும் அதில் விசேஷமான பல அம்சங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருந்தால் அதையும் சேர்த்து சொல்ல வேண்டியது. இப்போ காலத்தால் ஹரிநாம ஸ்மரணம் பண்ணணும் அப்படிங்கிறது இதே சீன் எழுதியிருக்கேன்.
இந்த மூணு ஸ்லோகத்தை தேசிகன் எழுதலை. ஹரிநாம ஸ்மரணம் வரணும், ஹரி அவதாரம்ங்கிறது கஜேந்திர ரட்சணத்துக்காக வந்தது, அந்த விருத்தாந்தத்தையும் ஸ்மரணம் வரணும் அப்படின்னு சாதிச்சிருக்க. அப்புறம் சில ஸ்லோகங்கள்லாம் எம்பெருமான தியானம் வரணும், எம்பெருமான பத்தியான ஸ்தோத்திரங்கள்லாம் வரணும், அது இருக்கு. ஆனால் நம்முடைய ஆன்மீகங்கள்ல, அதாவது திருக்குறுந்தி தேசிய ஆன்மீகத்தில் குறிப்பா, இன்னும் மற்ற ஆச்சாரர்களுடைய ஆன்மீகங்கள்லையும் அப்ப சொல்ல வேண்டிய ஸ்லோகங்கள் என்னங்கிறதையும் அழகாக எழுதியிருக்கான். திரும்ப தேசியன் சொன்னதோடு நிற்காமல் இந்த ஸ்லோகத்தை சொல்லலாம் அப்படின்னு இந்த மூணு ஸ்லோகங்கள் எல்லாம் எழுதியிருக்காங்க. அதனால் அதையும் நாம் இப்போ அனுசந்தானம் பண்ணுறது ரொம்ப முக்கியமாக இருக்கு. அதையும் அனுசந்தானத்தில் கொண்டு வரதும் நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கு. இப்படி பகவான் அனுசந்தானம் பண்ணி அதுக்கப்புறம் இவன் எழுந்து வரணும் இல்லையா, அப்போ என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத இனிமேல் திருநாமங்களில் பார்க்க போகிறோம். 563 திருநாமத்திலிருந்து ஆரம்பித்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். நித்ரா நிமித்த ஆசமன அனுகல்பாவசியத்வவித் பூர்வக்ஷபா விரமித யோக காரியத்வவேதிதா அபியானாரம்ப கால வேத்தா நிர்வேத காலவித் நிர்வேத ஃபலவித் காரியகர சாத்விக தைரியவித். இப்படியாக திருநாமங்கள். முதலில் 563 திருநாமம் நித்ரா நிமித்த ஆசமன அனுகல்ப ஆவசியகத்வவித்து என்ற திருநாமம். நித்ரையின் காரணமாக ஆசமனத்தின் அனுகல்பம் கட்டாயம் செய்ய வேண்டியதை அறிந்தவர் என்ன அர்த்தம். நித்ரை கலைஞ்சாச்சு, பிராம முகூர்த்தத்தில் எழுந்துக்கணும்னு சொன்னால் எழுந்துட்டாச்சு, பகவானை ஸ்மரணம் பண்ணியாச்சு, இனிமே முதல்ல செய்வது இனிமே அனுஷ்டானங்கள் ஆரம்பம். அதில் முதல் ஆரம்பம் என்னங்கிட்டா நித்ராந்த ஆசமனம் அப்படின்னு ஒன்று சொல்கிறார். நித்ரனுடைய முடிவில் ஒரு ஆசமனம். நமக்கே தெரியும் எல்லா கர்மங்களுமே ஆசமனத்தோடு தான் ஆரம்பிக்கும், ஆசமனத்தோடு தான் முடியும். கை காலில் இருந்து ஆசிரமணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவா, அதுக்கப்புறம் தான் எதுவுமே ஆரம்பம். சந்தியா வந்திருக்கிறதே தான் இருந்துச்சு, ஸ்நானத்திலேருந்து இருந்துச்சு, எல்லாம் பண்ணிடுவாங்க. குறிக்கும் போது கடைசியும் ஒரு ஆசிரமணம் பண்ணி தான் நம்ம முடிக்கிற வழக்கம். ஆக நித்ரா அப்படிங்கிறதும் நம்ம செய்கிற அனுஷ்டானத்தில் ஒன்று. ஏன்னா தூங்குறோம்னா கூட அதுவும் ஒரு அனுஷ்டானம் மாதிரி தான் சுவாமி தேசியன் சொல்கிறார். பின்னாடி கடைசியில் இந்த விஷயத்தை சொல்கிறார். கடைசியில் நித்ரையை முடிக்கும்போது நித்ரையும் ஒரு கை தெரியும் அப்படின்னே முடிக்கிறார். சந்தியாவந்தனம் எப்படி கை தெரியுமோ, திருவாராதனை எப்படி கை தெரியுமோ, அது மாதிரி நித்ரையும் ஒரு கைங்கரியம் தான் அப்படின்னு வச்சுக்கணுங்கிற. அதாவது அந்த காலத்தில் அந்த நித்ரா காலத்தில் நித்ரை பண்ணுறது ஒரு கைங்கரியம். பெருமையானா எப்போதும் தூங்குறது அது தோஷம் அது. ஆனால் நித்ராங்கிறது தாமசம், தம்ம குணத்தினால் வரக்கூடியது. அது குடி வரைக்கும் பொதிவாக்கணும், இல்லாதாக்கணும். ஆனால் அது அடியோடு இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது. ஏன்னா நம்மளுடைய பிரகிருதி. அதனால் பகவத்கீதையில் கண்ணன் சொல்கிற மாதிரி யுக்தாகார விகாரஸ்ய அப்படின்னு ஆரம்பித்து ஆகாரம் நித்ரா இது ரெண்டையும் கண்ணன் சொல்லும்போது ஆகாரம் நித்ரா ரெண்டு திட்டமாக இருக்கணும் அப்படிங்கிற யாருக்கும் யோகிகள். அப்போ கண்ணன் சொல்லும்போது ஆகாரம் நித்ரா ரெண்டும் அதிகமாக இருந்தாலும் ஆபத்து, ரெண்டும் குறைவாக இருந்தாலும் ஆபத்துங்கிற. ஆகாரம் அதிகமாக போச்சுனாலும் ஆபத்து, ஆகாரம் அதிகமாக இல்லாமல் ரொம்ப குறைவாக சாப்பிட்டாலும் அப்பவும் உடம்புல வந்து அசக்தி தான் இருக்கும். அதுபோல தான் நித்ரையும் ரொம்ப அதிகமாக தூங்கினானா சோம்பேறித்தனம் தான் வரும், ரொம்ப குறைவாக தூங்கினோன்னா அப்புறம் நம்மளால் வேகமாக காரியம் செய்ய முடியாது. அதனால் எந்த திட்டமான தூக்கம் தேவையோ மனுஷனுக்கு அந்த திட்டமான தூக்கம் வேணும் அப்படின்னு பகவத்கீதையில் கண்ணன் யோகிகளுக்கே உபதேசம் தான். யோகிகளுக்கு அப்படின்னா அப்போ நமக்கு என்ன, அப்போ நம்மளும் தூங்க வேண்டிய சமயத்தில் தூங்கிட்டா ஆகணும், எழுந்திருக்க வேண்டிய சமயத்தில் எழுந்திருக்கணும். அதனால் தூக்கமும் ஒரு விதத்தில் பார்த்தா தேவையாக இருக்கிறது. ஆனால் அதையும் கைங்கரியத்தில் சேர்த்து வச்சுருக்கு. ஆக தூக்கம் முடிஞ்ச உடனே நித்ரா அந்தத்தில் முடிவில் கடைசியில் ஒரு ஆக்கிரமணம் பண்ணி முன்னாள் செஞ்ச அந்த யோகம் அப்படிங்கிறத முடிக்கணும். இப்போ யோகம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு யோகத்தை முடிக்கணும். யோகத்தை அப்போது இந்த ஆக்கிரமணம் செய்யணுங்கிற விஷயத்தில் இந்த திருநாமத்தில் சொல்கிறேன். பொதுவாக ஆசிரமணம்னா தீர்த்தம் வேணும், பக்கத்தில் தீர்த்தம் இல்லையே அப்படின்னா அப்போ எழுந்து போய்
கை கால வந்து ஆசிரவணம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி சில காரியங்கள்லாம் வச்சிருக்க இவர். அதனால அழகா என்ன பண்றார் அப்படின்னா ஆசிரமணம் பண்ண முடிஞ்சா பண்ணணும், இல்லாட்டா அனுகல்பமான ஆசிரமணம் பண்ணணும் அப்படிங்கிற. அதாவது பொதுவா தீர்த்தம் இருக்கணும் கையில, பிராமணனுக்கு எப்பவுமே கையில தீர்த்தம் இருக்கணும்னு சாஸ்திரம் இருக்கு. ஒரு சின்ன பாத்திரத்துல தீர்த்தம் வச்சிருக்கான் அவன், ரிஷிகள்லாம் கமண்டல ஜலம் வச்சுட்டு இருப்பான் கையில எப்பவுமே. எங்கேயாவது நடந்து போவச்சு கூட அந்த கமண்டல ஜலத்தோடு தான் போவான். அப்படிதான் பிராமணன் இருக்கணும். கையில தீர்த்தம் கையில வச்சு சுத்தமான, அதோ தீர்த்தம் சொல்றான், தீர்த்தம்னாலே சுத்தம் நடக்கும். ஜலம் அப்படின்னு இப்ப எல்லாரும் பிளாஸ்டிக் டப்பால ஜலத்தை எடுத்துட்டு போறான் பாட்டில், அதை சொல்லல. தீர்த்தம் சாப்பிடறதுக்கு அதை சொல்லல, இது சுத்திக்காக. அது சுத்திக்காக அங்கிருந்து ஆசிரமணம் பண்ண வேண்டி வந்தால் அதுக்காக கையில தீர்த்தத்தோட ஒரு ஆச்சாரியர் எல்லாரும் அப்படிதான் வந்துட்டுருக்கான். ஆச்சாரியர் வந்தாருன்னா கமண்டல ஜலம் கூட வந்துட்டு இருக்கு. இப்போ நாகபாகு சுவாமி கோயிலுக்கு எழுந்தார் அப்படின்னா தீர்த்த பாத்திர தீர்த்தத்தோட தான் எழுவார். ஆச்சாரியர் கோயிலுக்கு வரைச்ச கூட தீர்த்தத்தோட தான் வருவார். அங்கே வந்து ஆசிரமணம் பண்ணி கை கால வச்சு ஆசிரமம் பண்ணி அதுக்கப்புறம் தான் கோயிலுக்குள்ளே போவார். இன்னொரு ஆற்றுக்கு போறார் அப்படின்னா தீர்த்தத்தோட தான் போவார். அவர் அங்கே போய் கால வந்து ஆசிரமம் பண்ணி அங்கே ஏதாவது அனுஷ்டானம் வந்து ஆசிரமம் பண்ணிட்டு அப்புறம் தான் போவார். அதனால கையில தீர்த்தம் எப்பவுமே பிராமணனுக்கு தேவை. இவன் ராத்திரி வேளையில் யோகம் பண்ண வேண்டியவன், யோகம் பண்ணி அதுக்கப்புறம் தூக்கம் அது பண்ண வேண்டியவன். கையில் அவனுக்கு தீர்த்தம் பக்கத்தில் இருக்கும், அதனால இவன் ஆசிரமணம் பண்ண முடியும். தீர்த்தம் இல்லையே அப்படின்னா அதுக்குள்ளதான இருக்கான், அதனால தீர்த்தம் இல்லையே அப்படின்னா அப்போ ஆசிரமணத்துல அனுகல்பம் பண்ணலாம் அப்படிங்கிற. அனுகல்பம்னா அடுத்து ஆசிரமணம் பண்ணாட்டா என்ன அப்படின்னா ஆசிரமணத்துக்கு பதில் ஒன்று இருக்கும், அதுக்குதான் அனுகல்பம். ஆசிரமணத்துக்கு பதில் இருக்கிறதுக்கு சுரோத்ராசிரமணம் இல்லையா, வலது காத தொடணும், வலது கையால வலது காத தொடரத்துக்கு சுரோத்ராசிரமணம் அப்படின்னு. அதாவது பிராமணனுடைய வலது காதுல நதி இருக்கிறதா, கங்கா நதி இருக்கிறதா சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. அதனால இவன் மூக்கிலிருந்து ஆரம்பிச்சு மெதுவா அதை வலது காத ஸ்பர்சனம் பண்ணான்னா ஒரு ஆசிரமணம் பண்ணதுக்கு சமானம். அதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு, சின்னதா ஒரு மந்திரம், பிரணவம்னு சொல்லுவா. அந்த பிரணவத்தை சொல்லி வலது காத தொட்டாச்சுன்னா ஒரு ஆசிரமணம் பண்ணதா கணக்கு. முக்கியமான ஆசிரமணம் பண்ண முடியாத போது இந்த மாதிரி ஸ்ரோத்ராசிரமணம் பண்றதுன்னு ஒரு வழக்கம் பல இடத்துல உண்டு. இப்ப மாத்திரம் இல்லை, பல அனுஷ்டானத்தினே சில சமயம் அந்த மாதிரி பண்றது உண்டு. பெரியவர்கள்லாம் ஏதோ திடீர் எழுந்து போய் வயசான காலத்துல எழுந்து போய் ஆசிரமணம் எல்லாம் பண்ணிட்டு திரும்பி வந்து உட்காந்து அதெல்லாம் முடியாத போது இரண்டு இடத்துலயே ஸ்ரோத்ராசிரமணம் பண்ற வழக்கம் உண்டு. அதனால அதை வச்சுட்டு இந்த இடத்துல ஸ்ரோத்ராசிரமணம் பண்ணலாம் அப்படிங்கறது வச்சு இந்த திருநாம் உண்டு. நித்ரா நிமித்த ஆசிரமண அனுகல்ப ஆவசியத்துவத்துக்கு நிதிரியின் காரணமாக ஆசிரமணம், அந்த ஆசிரமணத்தினுடைய அனுகல்பம் அதாவது ஸ்ரோத்ராசிரமணம். முக்கியமான ஆசிரமணம், முக்கிய ஆசிரமணம் அப்படின்னா உண்மையான ஆசிரமணம் பண்ண முடிஞ்சா பண்றது நல்லது. அது முடியாட்டால் இந்த அனுகல்பமான அதுக்கு பதிலாக இருக்கக்கூடிய ஸ்ரோத்ராசிரமணத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்றார். அந்த அனுகல்ப ஆசிரமணம் தான் இப்ப அனுஷ்டானத்தில் இருக்கு. பெரியவாள்லாம் நிதிரை முடிஞ்ச உடனே இதை தான் பண்ணிட்டு இருக்கா. அதனால குறிப்பா அதையே இந்த திருநாமத்துல சொல்ற அனுஷ்டானத்துல இருக்கிறது தான் சொல்லணும். யாரும் தீர்த்தம் எடுத்து பக்கத்துல வச்சுட்டு தூங்கிட்டு அதுக்கப்புறம் ஆச்சரணம் பண்ணி அப்படிலாம் பண்றது இல்லை. காத்தாலும் எழுந்து அரிஸ்மரணம் பண்ணி ஸ்ரோத்ராசிரமணம் பண்ணிட்டு எழுந்துக்கிறவாள் உண்டு. அதனால அதை சொல்ற அடுத்த திருநாமம் பூர்வக்ஷபா விரமித யோககாரியத்வ வேதிதா. முன்னிரவில் நிறுத்தி வைக்கப்பட்ட யோகம் மீண்டும் தொடர்வதை அறிந்தவர். என்ன அர்த்தம்? ஒரு நாள் செய்ய வேண்டிய இந்த பஞ்சகால பிரக்ரியா, அஞ்சு காலத்தில் செய்ய வேண்டிய அஞ்சு பிரக்ரியைகள், அதிகமனம், உபாதானம், வித்யா, சுவாத்தியாயம், யோகம் என்று அஞ்சு இருக்கு. இதில் அஞ்சாவது யோகம் என்று பெயர். யோகம் அப்படின்னா தியானம் மூலமாக மனசை எம்பெருமானிடம் சேர்த்தல், நம்ம மனசையும் நம்ம ஆத்மாவையும் எம்பெருமானிடம் சேர்க்கறதுக்கு யோகம் என்று பெயர். ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளி இருந்து யோகம் பண்ணணும். ஒரு பத்து நிமிஷமோ காமணியோ இல்லை முடிஞ்ச அரை மணியோ
ஆத்மன் உட்கார்ந்திருந்து எம்பெருமான தியானம் பண்ணி இந்த ஆத்மாவை எம்பெருமான் கிட்ட சேர்க்கணும். அதுதான் யோகம்னு வேறு. யோகம்னாலே சேர்த்தல், சேர்க்கை. இந்த யோகத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே தூங்கணும். யோகத்தை முடிக்கக்கூடாது, முடிக்காம அப்படியே தூங்கணும். யோகத்தை முடிக்கக்கூடாதுன்னு என்ன கேட்டா, யோகம் பண்ணி முடிச்சேன் அப்படின்னு ஒரு ஆச்சமணம் பண்ணி நான் இப்போ யோகம் பண்ணி முடிச்சுட்டேன், பகவானேவ யோகாக்கியங்கள சுஸ்தை சுக்ரீதி சேவையை காரித்தவான் அப்படின்னு பண்ணி முடிக்கக்கூடாது. இல்லை என்ன கேட்டால், ஒரு காமணியோ இல்லை பத்து நிமிஷமோ இல்லை அரை மணியோ எந்திரமானை பற்றி சிந்தை பண்ணி அந்த யோக சமயத்தில் எப்படி சிந்தை பண்ணணும், என்ன சொல்லணும், எந்த அனுசந்தானம் பண்ணணும், இதெல்லாம் பின்னாடி வரப்போகுது, எல்லாமே இருக்குது. அப்படி எந்திரமான் கிட்ட நம்ம சேர்ந்த புறம் நிம்மதியாக எம்மனவன் கிட்ட இருக்கோம் அப்படிங்கிறத தியானம் பண்ணிட்டு இப்படியே தூங்குவோம் அப்படின்னு நினச்சேன். அப்படியே தூங்குவோம். மறுநாள் காலத்தால் எழுந்திருக்கும் போது பிராம முகூர்த்தத்தில் அந்த யோகம் இப்போ தொடரும். இப்போ பகவானை ஸ்மரிக்கணும், பகவானை பற்றி சிந்தை இப்போ ஆரம்பம். இது விட்டு போச்சோ, விட்டு போனது தான் மறுநாள் தொடரும். பொதுவாகவே ராத்திரி எதை நினச்சின்னு படுத்துக்கிறோமோ அதுதான் மறுநாள் காலத்தால் ஞாபகம் வரும், எழுந்துருச்ச. பொதுவாக அப்படிதான், ராத்திரி பெரிய விஷயமா ஏதாவது நினைச்சேன் படுத்தணும், ஆனால் காத்தால எழுந்துருச்சு முதல்ல அதே நினைவு வரும். அதனால் ராத்திரி யோகம் மூலம் எம்பெருமான தியானம் பண்ணிட்டு படுத்திருந்தவனுக்கு மறுநாள் காத்தால எழுந்துருச்சியும் அதுவே ஞாபகம் வரும். அப்போ அந்த யோகத்தை இவன் ஆரம்பிக்க போறான். இப்போ மனசு அப்படிங்கிறதே ஒரு சுவர், அதனை எம்பெருமானுடைய திவ்ய மங்கள விக்கிரகம் அப்படிங்கிற ஒரு சித்திரம், சுவரில் சித்திரத்தை வரைகிற மாதிரி நம்மளுடைய மனசில் பெருமாளுடைய திருமேனியை வரைஞ்சி வைக்கணும். அப்படியே நினச்சிண்டு அப்படியே தூங்கி இருக்கும்போது நடுவில் அந்த யோகங்கிறது தடப்பட்டு நின்று போகுது. மறுநாள் காலத்தால் அந்த யோகங்கிறது மறுத்து ஆரம்பிக்குது. தடப்பட்டு நின்று போனதுக்கு காரணம் தமோ குணம், தூக்கம். மறுநாள் காலத்தால் மறுபடியும் அதே ஞாபகம் வரத்துக்கு காரணம் சத்துவகுணம். மனுஷனுக்கு சத்துவகுணம், ரஜஸ் குணம், தமோகுணம் மூணுமே உண்டு. சமயத்தில் தமோகுணம் அதிகமாகும், சமயத்தில் சத்துவகுணம் அதிகமாகும். ராத்திரி வேளையில தமோகுணம் அபிபவாது அப்படின்னு சீபாஷியத்தில் சொல்ற, தமோகுணத்தினாலதான் தமோகுணம் அதிகமாக போய் சத்துவகுணம் குறைஞ்சி போனாதான் தூக்கம் வரும். அதனால அது வந்திருக்கு, அது யோகம் நின்று போச்சு. ஆனால் கார்த்தால சத்துவகுணம் தலையெடுத்து மறுபடியும் அந்த யோகம் வருது, ஞானம் வரும். சத்துவம் வந்தாலே ஞானம் வரும். அப்போ முன்னிலவில் பகவானை, எந்த பகவானை நாம் அப்படிங்கிற சுவரில் எந்த சித்திரத்தை எழுதினோமோ, லிகித கேலம் அமேஷ சீப்பினாங்கிற தேசியம், அந்த மாதிரி செவரில் எழுதி வச்சிருக்கோமோ மனசுங்கிற செவரில், அது அப்படியே நினைவுக்கு வரும். ஆக அந்த யோகம் திருப்பி நடக்கும், தொடர்ந்து நடக்கும். இதற்கு அபரராத்திர யோகம் அப்படின்ற, அபரராத்திரம்னா பின்னிரவு, பின்னிரவு அப்படின்னா பிராம முகூர்த்தம், அதாவது பின்மாலை வேலை. அந்த அபரராத்திர யோகத்தை இப்போ செய்யணும் அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்லியிருக்க, அதுதான் இந்த திருநாமம் சொல்றது. பூர்வ க்ஷபா விரமித யோக காரியத்தை, முன் ராத்திரியில் நிறுத்தி வைக்கப்பட்ட யோகம் இப்போது செய்யப்பட வேண்டும் என்பதை உணர்த்தினவர். இப்போ அதே மாதிரி இவர் என்ன தியான யோகத்தில் என்ன தியானம் பண்ணணும், என்ன அனுசந்தானம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ஆன்மீக கிரந்தங்கள்ல இருக்கு. முன் சொன்ன மாதிரி எல்லாமே எப்படி செய்யணும் அப்படிங்கிறது விஸ்தாரமாக ஆன்மீகத்துலாம் வரும். அனுஸ்மரணம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு மூணு ஸ்லோகம் இவர் சொன்ன மாதிரி, யோகம் பண்ணணும் அப்படின்னா அதே ஆன்மீகத்தில் நம்ம திருக்குழந்தை தேசியனே அழகாக சொல்கிறார், அகிலஹேய பிரத்தனீக கல்யாணிகதான சேதர சமஸ்தோஸ்து விலக்ஷணானந்த ஜானானந்தைக ஸ்வரூபா சுவாபிமத அனுரூப ஏகரூபா சிந்தி திவ்யாத்புத நித்தி நிர்வத்தி நித்திசை ஔஜ்வல்ய சௌந்தர்ய சௌகந்தி சௌகுமாரிய லாவண்ய யௌவனாத்யனந்த குணநிதி திவ்ய ரூபா வத்சல சுவாமின்னே சுஹீன சுலபா சர்வஜா சர்வசக்தே சத்தியசங்கல்பா பரமகாருணிக கிருதஜ்ஞா ஸ்திர பரிபூர்ண பரமோதார அப்படின்னு ஆரம்பிச்சு, அர்த்திகல்பக ஆபத்சக ஸ்ரீமன் நாராயண
அனுபரிமான தேகேந்திரியாதி இலக்கண ஜானானந்த ஸ்வரூபோஹம் தேகசேஷ தேகநியாமிய தேக ஆதார தேக சரண தேக பிராப்தியஸ்மி இது பூர்வராத்திர அனுசம்ஹித பிரகாரேண அனுசந்தாய பூர்வராத்திரத்தில் விட்டு போனது இப்போ மறுபடியும் இந்த மாதிரி நாம அனுசந்தானம் பண்ணணும் அப்படின்னு நினைக்க வேண்டிய பிரகாரம் ஏன்னா பகவானை ஸ்மரிக்கணும் பகவானை பற்றி காம நேரம் யோகம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கூட என்ன மாதிரி யோகம் பண்ணுறது என்ன மாதிரி பகவானை ஸ்மரிக்கிறது அதெல்லாம் வேணுமோ இல்லையோ அப்போ நமக்கு வாயால் சொல்கிறதுக்கு ஒன்று மனசால் நினைக்கிறதுக்கு ஒரு ரூபம் இந்த வாண்டிய திவ்யவங்கிற ரூபம் ஒன்று அந்தந்த திவ்ய தேசத்து பெருமானோ அந்தந்த ஆற்றுல இருக்கக்கூடிய பெருமானோ ஏதாவது பெருமாளுடைய ரூபத்தை மனசில் வச்சுக்கிட்டு வாயால் சொல்கிறதுக்கு ஏதாவது ஒன்று வேணும் இதெல்லாம் இல்லாமல் வெறும் யோகம்லாம் நடக்காது வெறும் தியானம் தியானம் அப்படின்னா ஒரு ரூபம் இருந்தால் தானே தியானம் பண்ண முடியும் அதனால் எங்களுடைய ரூபம் வாயால் சொல்கிறதுக்கு ஏதாவது வேணுமோ இல்லையோ அதெல்லாம் எடுத்து சொல்லியிருக்கோம் இல்லை ராத்திரி யோகத்தையும் சொல்லியிருக்கா என்ன சொல்லணும் அப்படிங்கிறது ஆக இப்படியான யோகத்தை செய்யணும் என்று சுவாமி தேசிகன் சாதித்தாராம் அடுத்த திருநாமம் அபியானாரம்ப காலவேத்தா அபிகமனத்தின் ஆரம்ப காலத்தை அறிந்தவர் இந்த பஞ்சகால பிரக்ரியா அப்படின்னு நம்ம இப்போ பார்த்துருக்கோம் பஞ்சகால பிரக்ரியைன்னா ஒரு நாளை அஞ்சு காலமாக பிரித்து இந்த அஞ்சுலையும் எப்படி பகவத் ஆராதனம் பண்ண முடியும் என்பதை சொல்றது தான் இந்த பஞ்சகால பிரக்ரியா அதில் இப்போ முதல்ல அபிகமனம்ங்கிற காலம் அடுத்து உபாதனம் அப்படி வரக்கூடியது இந்த அபிகமனம் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டால் பெருமாளை சென்று அடைதல் அப்படின்னு அர்த்தம் பெருமாளை சென்று அடைதல்னா எப்போ வரும் அப்படின்னா இப்போ தானே எழுந்துட்டுருக்கான் இப்போ எழுந்து அதுக்கப்புறம் பல் தேய்ச்சி அதுக்கப்புறம் ஸ்நானாதி எல்லாம் பண்ணி திருமணத்திரண்டு வேட்டி உடுத்திண்டு திருமணத்திரண்டு சந்தியாவதனம் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு கைகாலெலாம் அலமிண்டு அப்போ பெருமாள் சன்னிதிக்கு போக போகிறான் அப்போ பெருமாள் சன்னிதி போகணுங்கிறது கிட்டத்தட்ட இன்னும் ஒரு ரெண்டு மணி நாள் ஆகும் ஏழு மணி ஆகும் அப்போ தான் அபிகமனம் அப்படின்னு நினைக்கக்கூடாது அபிகமனம்ங்கிறது இப்போலேருந்தே ஆரம்பம் அதை பெருமாளை சென்று சேர்வதற்காக தான் இத்தனையும் இப்போ பண்ண போகிறோம் சத்தியாவதமோ இல்லை ஸ்நானமோ இல்லை அதுக்கு முன்னாடி பல தேய்க்கிறதோ எல்லாமே அந்த அபிகமனத்துக்காக பண்ணுறது தான் அதனால் இதுவும் அபிகமனத்தில் தான் செய்யும் அதனால் அபிகமன காலங்கிறது எப்போ ஆரம்பம் அப்படின்னு கேட்டால் இந்த பிராம முகூர்த்தத்திலேயே இப்போவே அதாவது நம்ம இப்போ எந்த நேரத்தை சொல்லிகிட்டு இருக்கோமோ தற்காலம் தூங்கி எழுந்த உடனே யோகம் பண்ணணும் அப்படின்னு சொன்னோமோ இல்லையோ உடனே அந்த யோகத்தை முடிச்சு யோகத்தை முடிச்ச உடனே அதிகமாக ஆரம்பம் அப்போவே ஆரம்பம் குளிக்கிறதுக்கு முன்னாடியே பல்தேக்கிறதுக்கு முன்னாடியே அதுலேருந்தே அதிகமானம் தான் ஏன் அப்படி சொல்கிறார் அப்படின்னா பெருமானை சேர்றதுக்கு தானே இதெல்லாம் அப்போ அதுக்காக வர்றதெல்லாம் அதுதானே சொல்லுவார் தள்ளி பண்ணிட்டு இருக்கார் ஒருத்தர் அப்படின்னா அடுப்பு மூட்டிட்டு இருக்கும்போதே அவர் தள்ளி பண்ணிட்டுருக்கார் அர்த்தம் அவன் இப்போ தான் அடுப்பு மூட்டிட்டு இருக்கார் இப்போ தான் பாத்திரம் பேசிட்டு இருக்கார் இப்போ தான் ஜலம் தூக்கிட்டு இருக்கார் இப்போ தான் பாத்திரத்தை இந்த அடுப்பில் ஜலத்தை வச்சிருக்கார் இதுக்கப்புறம் தான் அரிசி கலந்து போட போகிறார் அதுக்கப்புறம் தான் தளிகையே நடக்க போகுது அரிசியெல்லாம் கலந்து போடுற வரைக்கும் தளிகை கிடையாது அரிசி கலந்து போட்டு அது கொதிக்கும் போது தானே அது பக்குவமாக போகுது அப்போ தான் அந்த தளிகையின் ஆரம்பம் அப்போ அதுக்கு முன்னாடி எல்லாம் தளிகை பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லலாமோ தளி பண்ணிட்டு இருக்காருனா முதல்லேருந்தே தளி பண்ணிட்டு இருக்காருன்னு தான் சொல்கிறோம் ஏன்னா தளிகைக்கான தேவையினோ அதை பண்ணிட்டு இருக்காரு அதனால் தளி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் சொல்கிறோம் அந்த மாதிரி இப்போலேருந்தே ஆரம்பம் அதிகமான ஆரம்பம் பெருமானை சென்று சேர்வதற்காக அவருடைய பிரக்கிரியெல்லாம் அவருடைய அனுஷ்டானங்கள்லாம் இப்பொழுதே இருக்கிறபடினால இதிலிருந்தே அபிகவனம் ஆரம்பம் அதனால தான் ஆன்மீக கிரந்தங்கள்ல அச அபிகவனம்னு ஆரம்பிக்கிறார் நீ அபிகவனம் தான் அப்படின்னு சந்தியாவதனாதி எல்லாம் பண்ணி பெருமாளை சேவித்து ஆசிரியத்தல் அப்படிங்கிறது அபிகவனம் இது பிராம முகூர்த்தம் வரும்போது பரிணாம கீர்த்தனம் பண்ணி ஒரு ஆச்சமனம் பண்ணி அபரராத்திர யோகம் அப்படின்னு முன் ஆசிரியர் செஞ்ச யோகத்தை பண்ணி அதுக்கப்புறம் பகவானேவ இந்த யோகாக்கியம் கர்ம சுத்தே சுப்ரீன் சைவயோகாரித்தவான் அப்படின்னு யோகத்தை முடிச்சுட்டு அபிகமனத்தை ஆரம்பித்தது இப்போ அபிகமனம் அப்படின்னு சொல்லி அபிகமனத்தை ஆரம்பித்தது பஞ்சகால பிரக்கிரியை இப்படி நான் கைங்கரியம் பண்ண ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு அபிகவனம் செய்ய ஆரம்பிக்க போறேன் அப்படிங்கிறத ஸ்மரிச்சு அபிகவனம் ஆரம்பிச்சிடணும் அப்படின்னா
அதனால அபியானாரம்ப கால ஏத்தா அப்படின்ற காலத்தை அழகா சொன்னபடினாலும் இந்த திருநாமம் இருக்கு. இதுல அபியான காலம்ங்கிறது எப்ப ஆரம்பம் அப்படிங்கிறதுல என்ன சர்ச்சை நடந்திருக்கு. இப்பல இருந்து அபியோனமா இல்ல அப்புறம் அபியோனமா என்ன ஏதுன்னு இருந்தா கூட பல மகான்கள் இதே மாதிரிதான் நிர்தாரணம் பண்ணியிருக்காள். அதனால அதை வச்சு இந்த திருநாமம் இப்படி இருக்கு. அடுத்த திருநாமம் நிர்வேத காலவித்து. நிர்வேதம் செய்யும் காலத்தை அறிந்தவர். நிர்வேதம் அப்படின்னா மனசு கஷ்டம் என்ன அர்த்தம். மனசுல இருக்கக்கூடிய துக்கத்துக்கு நிர்வேதம் பெயர். அதாவது சரீர கஷ்டம் இல்லை, மனசுல இருக்கக்கூடிய துக்கத்துக்கு நிர்வேதம்னு பெயர். அந்த நிர்வேதத்துக்கான காலத்தை அறிந்தவர் என்ன அர்த்தம். ஹரிஸ்மரணம் பண்ணப்புறம் இவன் கொஞ்சம் நிர்வேதம் மனசுல கொஞ்சம் கஷ்டப்படணுமா, ஏன்னா இத்தனை காலம் நமக்கு வீணா போயிடுச்சு, எத்தனை எத்தனை ஜென்மங்கள்லாம் எடுத்தோம், அதெல்லாம் ஹரிஸ்மரணம் இல்லாமல் நமக்கு வீணா போயிடுச்சு அப்படிங்கறதெல்லாம் எண்ணி இவன் வருத்தம் அடையணும். கொஞ்சம் வருத்த வேண்டிய விஷயத்துல வருத்தம் அப்படிங்கிறது மனுஷனுக்கு தேவை. சந்தோஷப்பட வேண்டிய விஷயத்துல சந்தோஷப்படணும். பகவத்கீதையில கிருஷ்ணன் சொல்லும் போது ஜென்ம மிருத்து ஜரா வியாதி துக்க தோஷானுதர்சனம் அப்படிங்கிறார். அதாவது ஆத்ம குணங்களை எல்லாம் பத்தி சொல்லும் போது ஜென்மம் ஜரா மரணம் முதலான சம்சாரத்துல நமக்கு துக்கம் நிறைய இருக்கிறத பார்த்து ஐயோ நான் அப்படி துக்கப்படுறேனே அப்படின்னு நினைக்கிறது ஒரு ஆத்ம குணம் அப்படிங்கிறார். துக்கத்தை துக்கமா நினைக்கிறது ஒரு குணம் தானே, நல்லது தானே, நல்லதா நல்லதா நினைக்கணும், துக்கத்தை துக்கமா நினைக்கணும். இதுக்கு விட ஆமா அப்படிதான் இருக்கும் அப்படின்னு இரவு மாடு மாதிரி போயிட்டு இருந்தால் இரவு மாட்டுக்கு மழை பெஞ்சாலும் கவலை இல்லை, வெயில் அடிச்சாலும் கவலை இல்லை, அதன் தோல் அப்படி அப்படி இருக்க முடியாது மனுஷனால. சம்சாரங்கிறது துக்கம் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு எம்பெருமானுடைய திருவடி அப்படிங்கிறது நமக்கு சௌக்கியம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். அதனால இந்த சம்சாரத்தில் இருக்க துக்கத்தை புரிஞ்சுட்டு அதில் இருக்க தோஷங்களை புரிஞ்சுட்டு இருக்கிறதுக்குள்ளும் அதே ஒரு நல்ல குணம் அப்படிங்கிறான், அதே ஆத்ம குணம் அப்படிங்கிறான் கண்ணன். அதனால அந்த துக்கத்தை நாம நித்தியமே அனுசந்தானம் பண்ண வேண்டியதுதான். ஆழ்வார் ஆச்சாரியர்கள்லாம் நிறைய இதை அனுசந்தானம் பண்ணியிருக்கான். பழுதே பலகாலும் போயின அப்படிங்கிறார் ஆழ்வார். சூதனாய் கல்வனாகி தூர்த்தரோடு இசைந்த காலம் மாதரார் கயற்கண் என்னும் வலையுள்பட்டு அழுந்து வேணை அப்படிங்கிறார். அந்த காலத்துல எப்படி இருந்தேன், சூதனாய் கல்வனாகி தூர்த்தரோடு இசைந்த காலம், கண்டாலோடு சேர்ந்து எல்லாரையும் ஏமாத்தின் இருந்தேன் அப்படின்னு பழைய காலத்தெல்லாம் நினைச்சு நினைச்சு பாக்குறார். என் காலங்கள்லாம் வீணா போயிடுச்சே அப்படிங்கிறார். முன்னாடி எல்லாம் வாடினேன் வாடி அறிந்தேன் மறத்தால் ஆவியேன் உணராது எத்தனை பகலும் பழுதுபோய் கழிந்தன் நாள்கள் தூய்சே ரெண்டும் துணையிடும் குணரும் சூழ்புணர் குழந்தையே தொழுதும் என் நாவினால் உய்ய நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம். இப்பொழுது நான் கண்டுகொண்டேன் நாராயணன் நாமம். முன்னாடி எப்படி இருந்தேன்னா ஆவியே அமுதே என நினைந்து உருகி அவரவர் தலைமுறை துணையா ஆவியேன் உணராது இத்தனை பகலும் பொழுது போய் கழிந்தன நாட்கள் எத்தனை நாள் வீணாக்கியிருப்பேன் எதுதையோ பார்த்து ஆவியே என் உயிரே என் அமுதே அப்படி இப்படிலாம் சொல்லி தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் ஏறிட்டு இத்தனை நாள் வீணாக்கி இருப்பேன் எத்தனை பகல் வீணாக்கி இருப்பேன் அப்படின்னு ஆழ்வார்கள்லாம் நிர்வேதம் பண்ணி காண்பிக்கிறார் நமக்கு. ஆனால் இந்த நிர்வேதம் அப்படிங்கிறதும் நமக்கு முக்கியமான ஒரு அம்சமா இருக்கு. அதுதான் நிர்வேத காலம் இது அப்படிங்கிற வருத்தம் அடையணும் என்று அதுக்கான காலம் இது. அத்தால் எழுந்து உடனேயே ஐயோ இத்தனை நாளும் இப்படி ஆயிருக்கு அப்படின்னு கொஞ்சம் நினைச்சு பார்க்கலாமா. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நிர்வேதம்ங்கிறது எப்படி படணும் அப்படிங்கிறதுக்கும் ஆன்மீகங்கள்ல எழுதியிருக்கான். அவன் தேசியம் சாகித்து தான் விஸ்தாரம் ஆன்மீகங்கள்ல இருக்கு. அதுல வங்கி வம்சேஸ்வரர் அப்படிங்கிறவர் பகவத் ராமானுஜருடைய சிஷ்யர். அவர் ஆன்மீகத்துல ஸ்லோகங்களா எழுதியிருக்கார். அவருடைய நிர்வேத காரிக்காய்கள் நிர்வேத ஸ்லோகங்கள் அப்படின்னு சில ஸ்லோகம் இருக்கு.
அது அப்படியே திருக்கும் அந்த திசையை எடுத்து போட்டிருக்காரு தன்னுடைய ஆன்மீகத்தை. அந்த ஸ்லோகங்கள்லாம் கிட்டத்தட்ட இது ஸ்லோகங்களுக்கு மேல இருக்கு, சின்ன ஸ்லோகங்கள் அழகா இருக்கும். உத்தாய சயனே தஸ்மின் ஆசீனோ நியதேந்திரியா அப்படி எழுந்து சயனத்திலேயே உட்காந்து கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்க்கணும். நிர்வேதம் திரஸ்த நிர்வீண ஹிருதயா வியர்த்தம் வீட்சிய கதம் வயா, இத்தனை வயசாச்சு, இத்தனை வயசுல இத்தனை வயசு வீணா போயிருக்கு அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணுமா. இத்தனை எத்தனையோ காரியம் பண்ணியிருக்கலாம், இந்திரவான் கிட்ட எத்தனையோ கைங்கரியம் வந்திருக்கலாம், ஏதிலே அரங்கிற்கு எல்லே என் செய்வான் தோன்றுவேனேங்க வந்து இப்படி நான் என்ன பண்ணேன் ரங்கநாதனுக்கு எதுவும் கைங்கரியம் வந்திருக்கலாமே, நான் ஒண்ணுமே பண்ணலி. சம்சார சக்கரம் ஆரோக்கிய பலிதி கர்ம ரஜினி, சம்சார சக்கரத்துல என்னை போட்டு வச்சுட்டேன். தன்னுடைய காரியங்களெல்லாம் இவன் நினைச்சு பார்த்தான்னு வச்சுக்கோங்க. நம்ம என்னென்ன பண்ணோம், ரொம்ப முன்னாடி போக வேண்டாம், நேற்று என்ன பண்ணோம், முந்தா நேற்று என்ன பண்ணோம், உருப்படியாக என்ன பண்ணோம், உருப்படி இல்லாமல் என்ன பண்ணோம்னு யோசிச்சு பார்த்தாலே நமக்கே வெக்கம் வரணும். தேவையில்லாத காரியங்கள்லாம் என்னென்ன பண்ணியிருக்கோம். லஜ்ஜிதஸ்ச விஷன்னஸ்ச ஸ்வர்யமாடைஹி ஸ்வகர்மபிஹி, தான் இப்போ சமீபத்தில் பண்ண காரியங்கள் நினைச்சு பார்த்தா கூட ஒரு லஜ்ஜா ஒரு வெக்கம் வருது, இன்னொரு பக்கமாக தான் வருத்தமாக இருக்கு. நேற்று இது ஒரு மணி காலம் டிவி பார்த்துருந்ததுக்கு பதிலாக உருப்படியாக ஒரு புஸ்தகம் சேமிச்சிருக்கலாம், உருப்படியாக சீமத் ராமாயணம் பாராயணம் வந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது ஒரு லஜ்ஜம் வரும், மனசுக்குள்ள கஷ்டம் வரும். இந்த பார்த்து என்ன பிரயோஜனம், டிவி பார்த்துருந்தோமே அதில் என்ன பிரயோஜனம், ஒரு பிரயோஜனம் என்ன சாதித்தோம் டிவியில், அது ஒன்றும் சாதிக்கல. இதில் பகவத்குண அனுசந்தானம் பண்ணியிருந்தால் எவ்வளோ ரசமாக இருந்திருக்கும். இதில் டிவியெல்லாம் பார்த்து கடைசியில் சோகத்தில் முடியதுவாக தான் நிறைய பேர் கதையாக இருக்கும். அவிநீதமசிக்ஷார்கம் அசத்குணகணாகரம் அவதாரியஸ்வம் ஆத்மானம் அசிதா திசுபாசிரயம். சரி அவங்க சொல்கிறவானே இல்லையா, டே இதை பண்ணாதடா இந்த காரியத்தை பண்ணுடா அப்படின்னு சொல்கிறவா இருக்கோ இல்லையோ, பெரியவா ஆற்றுல ஆற்றுல பெரியவாளோ இல்லை ஆச்சாரியாலோ யாராவது சொல்லுவாள் இல்லையோ அப்படின்னா, அவளும் என்னை சொல்லி சொல்லி பார்த்துட்டு இது பெருந்தாத ஜென்மம் அப்படின்னு சொல்லிட்டு கைவிட்டுட்ட நிலை என்னடா அவிநீதம் வினயம் இல்லை அசிக்ஷா இருக்கும், அவ சிக்ஷை பண்றதுக்கு யோகியம் எனக்கு இல்லைன்னு அவளே விட்டுட்டான். இதை இனிமே திருத்த முடியாது, இது சொல்ல சொல்லி திருத்துறது இல்லை, சொல்லி திருத்துற வயசு இல்லை, தானா இப்ப தெரிஞ்சுக்கிறதோ தெரிஞ்சுக்கட்டும் அப்படின்னு அவளே கைவிட்ட நிலையில அந்த அளவு மோசமா இருக்கேன். அவிநீதம் அசிக்ஷார்கம் அசத்குணம், சத்குணம் எதுவுமே கிடையாது, சத்குணம்னா ஆச்சாரியால் சொல்றதை கேட்கணும் அப்படின்னோ வினயத்தோடையோ அப்படின்லாம் இருக்க முடியும், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஏதோ அவள் என்ன நாம என்ன அவள்தான் சொல்லிட்டு இருப்பா, வேலை இல்லை அவளுக்கு, அவன் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நம்மளே ஒரு திட்டத்தை வகுப்பிருந்து இருக்கக்கூடிய ஒரு அசத் குணம் துஷ்டம். அப்படி இருக்கக்கூடிய தன்னுடைய காலத்தை எல்லாம் நீ மெதுவாக நினைச்சு பார்த்து செஞ்ச காரியத்தை நினைச்சு பார்த்து ஐயோ இப்படியெல்லாம் ஆயிடுச்சு, தைக்கியமானே இந்தனஸ்தான் தஸ்யமானேன் தனாந்தஸ்தோ விஸ்புரன் யுவகீதகா, இது எதுவும் மாற்றிட்டோமே இந்த இடத்துல நம்மளால இதை மீற முடியலையே. ஏன் அவர் சொன்னால் கேட்க மாட்டோங்க, மனசுக்கு தெரியுது அவர் நல்லதுதான் சொல்கிறார் அப்படின்னு தெரியுது, ஆனால் அதை செய்ய முடியல. இந்த பிரகிருதியை விட்டு நம்மளால மீற முடியல, ஏதோ அல்ப விஷயங்களில் சந்தோஷப்படும்படி இந்த சரீரம் இந்த சம்சாரம் இதில் மாற்றின்னு இருக்கோம். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள், நமக்கு இருக்கக்கூடிய இந்திரியங்கள், நம்மளுடைய சரீரம், நம்மளுடைய போகம் இதிலேயே மாற்றின்னு இருக்குமே, வெளியில் போக முடியலையே, இந்த சக்கரத்துக்குள்ள மாட்டேன்ட்டோமே அப்படின்னு இதை நினைச்சு பார்த்து அகோமே மகதீயாத்தா நிஷ்பலா ஜன்ம சந்ததி அனாராஜித கோவிந்த சரணாம் கோரு ஹர்தயா. இது இன்னைக்கு நேற்று வந்த கதை இல்லை, இன்னைக்கு வந்ததோ நேற்று வந்ததோ இல்லை இப்போ பிறக்கும் போது வந்து ஒரு 50 வருஷமா இருக்கு அப்படின்னோ அது கிடையாது. எத்தனை ஜென்ம ஜென்மாந்தரத்தில் இப்படி நம்ம வீணாக்கி இருக்கோம், இந்த ஜென்மத்தில் 50 வருஷம் மாத்திரம் இல்லை, இன்னும் எத்தனையோ ஜென்மம் வீணாக்கி இருக்கோமே, இதுக்கு முன் ஜென்மத்திலேயோ அதுக்கு முன் ஜென்மத்திலேயோ கோவிந்த ஆராதனம் பண்ணிட்டு இருந்தா நமக்கு இப்படி இருந்திருக்குமா? அப்போ பகவான் அனுகிரகத்தாலே நமக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்தானம் கிடைச்சிருக்காரா? அதனால ஒரு பெரிய யாத்திரை ஒன்று நடந்திருக்கு, அது ஜென்ம யாத்திரை. அதை நினைச்சு பார்த்தா அகோங்களாலாம் அகோமே மகதீயாத்தா விஸ்பலா ஜென்ம சந்ததி அனாரோக்கித கோவிந்த சரணாம் போரு சர்ஜயா. எந்திரமானும் எப்பயும் அவதாரம் பண்ணா, ஸ்ரீராம அவதாரம் பண்ணலையா, கிருஷ்ண அவதாரம் பண்ணலையா, கதைகள் இல்லையா, புராணங்கள் இல்லையா, சத்விஷயங்கள் இல்லையா, ஆச்சாரியர்கள் இல்லையா, ஆனால் இதுக்கெல்லாம் சம்பந்தமே இல்லாமல் பிறந்திருக்கோமோ,
இல்ல சம்பந்தபுரம் இதே மாதிரி உதாசீனமா வச்சிருக்கோமோ ஏதோ ஒண்ணு எத்தனையோ ஜென்மங்கள் எடுத்து எடுத்து எல்லாம் வீணா போயிருக்கு, பல ஜென்மங்கள் வீணா போயிருக்கு. இப்பதான் இதை நினைக்கவாவது முடியுது நமக்கு. இந்த ஜென்மத்தையும் இப்ப இப்படியே வீணாக்கின்றோம், நாம கடைசியில் நம்ம முடிவுதான் என்ன அப்படின்னு யோசிச்சு பாக்குறான் இவன். இப்படியே போயிட்டே இருந்தோம்னா கடைசியில முடிவு என்ன அப்படின்னு கேட்டான்னா, மறுபடியும் திருப்பி நரகத்துக்கு போனோம், திருப்பி அடுத்த ஜென்மம் எடுக்கணும் அப்படின்னா, நரகம்னா என்ன கேட்டா அதை பார்த்தா இதை காட்டிலும் பயமா இருக்கு. நரகத்துக்கு போற வழியே கஷ்டமா இருக்கான். அசுபே மார்க்கே யமஸ்ய சதனம் பிரதி நிஷ்பானியே நிராலம்பே நிச்சாயே நிரபாசிரயே கச்சதோ மேசகாயஸ்ய வர்த்தயந்தி மகத்பயம். வெறிகள் நடந்தது இருக்கட்டும், இப்படியே நம்ம வீணா ஜென்மம் போயிட்டு இருந்தா இன்னும் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தானா, நரகே நீட்டம் வாசாக பவிஷ்யத்தின்னா கட்டாயம் நரகத்துக்கு தான் போனோம்னா ஆயிடுது. அப்ப நரகத்துக்கு போனா நரகத்துக்கு போறது இருக்கட்டும், போற வழியே சரியா இருக்காது. நிஷ்பானியர் இல்ல வெயில்ல கொளுத்தர வெயில் மாதிரி கொளுத்தர வெயில்ல, அதுல ஜலமே இல்லாத எத்தனையோ மைல் கணக்கா நடந்து போகணுமா நரகத்துக்கு போற வழியில, தீர்த்தமே இருக்காதாம். இவன் தாகத்துல தவிச்சு தவிச்சு நடந்து போனவன் நிஷ்பானியே நிரா அலம்பே, இவனுக்கு சகாயமா ஏதாவது இருக்குமானா அதுவும் எதுவும் கிடையாது. இவன் ஒத்தைக்கு நடக்கணும், அப்படியே கால் பொரிய தலை பொரிய நம்ம வேக அப்படியே நடக்கணும். நிச்சாயே பெயருக்கான மரம் இருக்குவானா கிடையாது. நிரபாசிரியே திராகியசி ஒரு ஒரு தீர்க்கமான யாத்திரை, ஒரு மைல் இல்லை ரெண்டு மைல் இல்லை, இதே மாதிரி 100 மைல் 200 மைல் நடக்கணும். அசுபே மார்க்கே, அதுவும் மார்க்கம் ரொம்ப அசுபமா இருக்கும், ரொம்ப மோசமா இருக்கும், ரொம்ப நாத்தமா இருக்கும், பார்க்க முடியாது, முகர முடியாது, என்னென்னமோ சப்தங்கள் தான் கேட்கும். அசகாயசிய ஒரு சகாயமும் இல்லாமல் இதே போறது இருக்காருன்னு கேட்டானா, நரகத்துக்கு நரகத்துக்கு போற வழி இது, அப்படியால் போற இடம் சோக்கியோம்னா அதுவும் கிடையாது. மார்க்கமே இப்படி இப்படியே யமஸ்ய சந்தனம் பிரதி, அதெல்லாம் நாம போனோமே அப்படின்னு அதை நினைச்சு பயப்படணும். கிங் கரிஷ்யாமி, நான் என்னதான் பண்ணுவேன், பதையோகோ நிபட்டிஷ்யாமி கசியனும், நான் யார் காலில் போய் விழுவேன், துஸ்தராம் துர்தசாம் ஏதாம் கதையிஷ்யாமி கத்தியவா, இல்லை இந்த கஷ்டத்தை நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன், என்னுடைய ஜென்மம் தான் வீணா போயிட்டு கிட்ட போய் சொல்லிட்டு இருப்போமா, நான் நம்ம வேற ஒருத்தர் போய் தன்னுடைய பெருமையை வேணா சொல்லுவோமே தவிர, நான் என்னுடைய ஜென்மம் தான் வீணா போயிட்டேன்னு நினச்சி அவங்ககிட்ட அழற ஆச்சாரியம் கிட்ட தான் இருக்கட்டான், யாராவது போய் அழறாளா என்ன, நான் இதை பண்ணேன் அதை பண்ணேன்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லாததான் சொல்லிட்டு இருப்பானே. ஆக இந்த மாதிரி அதை கூட எனக்கு தெரியலங்கிற இப்படி நிர்வீணோ பூத்வா, இப்படியாக நிர்வேதம் அடையணும் அப்படின்னு நிர்வேதம் அடைய வேண்டிய பிரகாரத்தை சாதிச்சிருக்கார். அடுத்த திருநாமம் நிர்வேத பலவீச்சு, நிர்வேதத்தின் பலனை அறிந்தவர் என்ன அர்த்தம், நம்மளுடைய வாழ்க்கை வீணா போய் இத்தனை காலம் வீணா போனதை வச்சு நிர்வேதம் அதாவது வருத்தம் அடையணும் அப்படின்னு சொன்னார். வருத்தம் எதுக்காக அப்படின்னு ஒரு கேள்வி வரும், அதான் நடந்து நடந்து போச்சு அதை நினைச்சு எதுக்காக வருத்தப்படணும் அப்படின்னா, அது இல்லை அதனுடைய பலன் உண்டு. வருத்தப்பட வேண்டிய விஷயத்துல வருத்தப்படுறது முக்கியம், எதுக்காக கேட்டா நம்மளுடைய பழைய நிலைகளை எல்லாம் எண்ணி பார்த்தால் நாம இனிமே எப்படி நடக்கணும் அப்படிங்கறது அப்பதான் நமக்கு புரியும். இத்தனை நாள் இருந்து வீணா போயிருக்கு அப்படின்னா இனிமே வீணாக்க கூடாது அப்படிங்கறது தெரிய முடியும். அது மாத்திரமில்ல, செய்ய வேண்டியவற்றில் நாம எதை செய்தோம் எதை செய்யலை, இது இதெல்லாம் செய்யலை அப்படிங்கறது தெரிஞ்சால் அப்ப இது இதெல்லாம் செய்யலாம் அப்படிங்கறது நமக்கு முடிவாக முடியும். அதனால பழைய விஷயத்தை நினைச்சு பார்க்கும்போதுதான் செய்ய வேண்டிய விஷயம் தீர்மானமா, பழைய விஷயத்துல வருத்தம் வரும்போது தான் புதிய விஷயத்துல உத்வேகம் வரும், அதனால அது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற. இதுல பல கேள்விகளும் பல சமாதானங்களும் இருக்கு இந்த விஷயத்துல. உதாரணமா ஒரு கேள்வி என்ன கேட்டா, ஒரு நமக்கு வந்து சம்சாரம்ங்கிறது துக்கம் அப்படிங்கிறது ஏற்கனவே தெரியும், அது தெரிஞ்சு நமக்கு ஒரு வருத்தம் வந்து இந்த சம்சாரத்துக்கு விடுபடணும் அப்படிங்கிறதுக்கு தான் ஆச்சாரியனை ஆசிரியிருக்கோம். ஏதோ ஒரு ஞானம்னு ஒன்று வாங்கிட்டு இருக்கோம், சமாசேனம் பண்ணிட்டு இருக்கோம், மரநியாசம் பண்ணிட்டு இருக்கோம், இதெல்லாம் இருக்கு. அப்படி இருக்கும்போது மறுபடியும் எதுக்கு நிர்வேதப்படும்,
ஏற்கனவே வருத்தம் வரவே தான் இத்தனை காரியம் பண்ணியிருக்கோம். ஒரு வருத்தத்தோடு கூட இருந்தால் நிர்வேதம் ஆயாத் அப்படின்னு உபநிஷத்து சொல்றது. இவன் வருத்தப்படணும், வருத்தப்பட்டு குருவை ஆசிரியக்கணும் அப்படின்னு சொல்றது உபநிஷத்து. தத் விஜயானார்த்தம் ச குருமேவ அபிகச்சேத் அப்படிங்கிறது. அதனால சம்சாரத்தில் ஏதோ கொஞ்சம் வருத்தம் இருக்கிற ஆச்சாரியன்கிட்டே போவான், அவருக்கு தான் அந்த ஞானங்கிறதே வரும். நமக்கும் அந்த மாதிரி ஏதோ ஒரு வருத்தத்தினால ஆச்சாரியன்கிட்ட போய் ஞானத்தை சம்பாதிச்சு சமாச்சாரம் பரணாசிரியர் எல்லாம் பண்ணிட்டு இப்போ ஓரளவு இந்த வருத்தத்தை கழிக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கும். நம்ம இனிமேல் நமக்கு நரகங்கள்லாம் வேண்டாம், அவன் மோட்சத்துக்கு போடாம் அப்படிங்கிற நிலைமையில இருக்கும். அப்படி இருக்கும்போது மறுபடியும் சம்சாரத்தை நினைச்சு நம்ம வருத்தப்படணும் அப்படின்னு சொல்லலாமா? நம்ம அதுலேருந்து விடுபடுற ஒரு வழியில தானே போயின்னு இருக்கோம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இந்த சமயத்தில் போய் நம்ம எதுக்கு வருத்தப்படணும், நிர்வேதம் எதுக்கு என்ன கேள்வி வரும். அதுக்கு அழகான சமாதானம் ஆச்சாரியர் எல்லாம் சொல்லியிருக்கா, எல்லாம் வாஸ்தவம் தான், சம்சாரத்தை விட்டுட்டு வெளியில போகணும் அப்படின்னு நம்ம முடிவு எடுத்திருக்கோம். அதுக்காக ஆச்சாரிய உபசத்தியெல்லாம் வந்திருக்கோம். எல்லாம் சரி இருந்தாலும் கூட நம்ம இருக்கிறது சம்சாரத்தில், இங்கே வெளியில போயிடல, பிரகிருதி சம்பந்தத்தோட இருக்கும். பிரகிருதி சம்பந்தம் இருக்கிற வரைக்கும் நமக்கு அதனுடைய தாக்கம் இருந்துட்டே இருக்கும். பிரகிருதி அப்படிங்கிறத இந்த சரீரம், இந்த சரீரத்தில் சத்தம் ரஜஸ் தமஸ் குணங்கள் இருக்கு. அதனால அதுக்கு கட்டுப்பட்டு தான் நாம் இருக்க முடியும், அதை மீறி நம்மளால் இருக்க முடியாது. பிரகிருதி துவாம் நியோக்ஷதி அப்படிங்கிற பகவத்கீதையில கண்ணா அர்ஜுனை பார்த்து சொல்லும்போது, நீ வேண்டாம்னு சொன்னா கூட உன்னுடைய பிரகிருதி உன்னை விடாது, அதுதான் உன்னை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற. அர்ஜுனா யுத்தம் பண்ண மாட்டேன் வில்ல கீழே வச்சுட்டேன்னா அது ஒன்னால் முடியாதுங்கிறான் கண்ணன். நீ மாட்டேன்னு கீழே வச்சுட்டா கூட உன்னுடைய சுபாவம்னு ஒன்று இருக்கு, ஒரு பிரகிருதினு ஒன்று இருக்கு, அது உன்னை கண்ட்ரோல் பண்ணும், அது தன் வழியில் தூக்கும். நீ வில்ல கீழே வச்சுட்டா எவனா வந்து அர்ஜுனன் தேடி பயந்து போய் வில்ல கீழே வச்சுட்டான் அப்படின்னு துரியோதன் சொன்னா போறோம், உடனே நீ வில்ல கையில் எடுத்துடுவ. என்ன பார்த்தா அப்படி சொன்ன, என்ன பார்த்தா பேடின்னு சொன்ன, அப்படியே வில்ல கையில் எடுத்துடுவ. ஆனால் நம்மளால எந்த ஒரு தீர்மானமுமே எந்த ஒரு வைராக்கியமுமே கடைசிக்கும் செய்யப்பட முடியாதபடி நமக்கு இந்த சரீர சம்பந்தம் அப்படிங்கிறது. எந்த விஷயத்துல நமக்கு வைராக்கியம் வந்தாலும் சரி அதை கடைசி வரைக்கும் கடைபிடிக்க முடியாம போறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டானா சரீர சம்பந்தம். சரீர சம்பந்தம் இருக்கிற வரைக்கும் நாம் அதுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கணும், வேற வழி இல்லை. நமக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கணுங்கிறது நம்ம தலைவருக்கு. இதுலேருந்து நம்ம வந்து முக்தனாக ஆயிட்டோம்னா மோட்சம் ஆயிடுச்சுன்னு இந்த பிரச்சனை இல்லை, கர்மம் போயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஆமா, கர்மத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கோம், சரீரத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கோம், பிரகிருதிக்கு கட்டுப்பட்டு இருக்கோம், சத்வரஜ ஸ்தமஸ் அப்படிங்கிற முக்குணங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கோம். அதனால நம்ம என்ன பண்ணணும் கேட்டா, இதை எப்படியாவது நாம இந்த சரீரத்தினுடைய சுபாவத்துக்கு அதிகமாக கட்டுப்படாமல் கொஞ்சம் சுதந்திரமாக கொஞ்சம் சத்விஷயங்கள் எல்லாம் நினைக்கணும் அப்படின்னா அப்போ இந்த நிர்வாகம் தேவை. வருத்தப்படணும், வருத்தப்படுறது மூலம் வைராக்கியத்தை வளர்த்துக்கணும். ஆமாம், இப்படிலாம் வருத்தம் வர வர நமக்கு வைராக்கியம் அதிகமாகும். சரணாகிதி பண்ணி முடித்தவன் ஒருத்தன், அவன் பிரபன்னன், அவன் நிர்பயனாக இருக்கான், நிர்பலனாக இருக்கான் அப்படின்லாம் இருக்கு. அவனுக்கு பயம் இல்லை, அவனுக்கு பொறுப்பு எதுவும் இல்லை, பகவான் தான் எல்லாத்தையும் நடத்திக்கிறான் அப்படின்னு இருந்தால் கூட இங்கே இருக்கிற காலம் வரைக்கும் அவன் பகவத் அனுபவத்துக்காக, பகவத் கைங்கரியத்துக்காக, பகவத் ஆராதனத்துக்காக இவனுக்கு வந்து சத்குணங்கள்லாம் தேவையாக இருக்கு, வைராக்கியங்கள்லாம் தேவையாக இருக்கு. ஆனால் இந்த சம்சாரத்திலையோ நம்மளுடைய பகவத் அனுபவத்துக்கு நேர் எதிரான பிரதிகூலமான விஷயங்கள் நிறைய இருக்கு, கொட்டி கிடக்குது. நம்ம சரீரத்திலையும் இருக்கு, வெளியிலையும் இருக்கு. நம்ம சரீரத்தில் என்ன இருக்குன்னா இந்திரியங்கள்லாம் இருக்கு, வெளியில என்ன இருக்குன்னா அந்த இந்திரியங்களுடைய விஷயங்கள்லாம் வெளியில இருக்கு. கண் அப்படின்னா கண்ணால் பார்க்க வேண்டிய விஷயங்கள் 1000 வருக்கு வெளியில, காதுனா காதால் கேட்கப்படக்கூடிய விஷயங்கள் 1000 வருக்கு வெளியில. ஆனால் அந்த விஷயங்களையெல்லாம் தவிர்த்து இந்த கண்ணையும் காதையும் வச்சு பகவத் விஷயத்தில் ஈடுபடுத்தி இப்படிலாம் பண்ணணும். அதுக்கு சம்சாரத்தில் வைராக்கியத்தை வளர்த்துதான். அதனால் என்னதான் சரணாகிதி பண்ணவனாக இருந்தாலும், என்னதான் மோட்சத்துக்கு போக போகிறவனாக இருந்தாலும், இது இருக்கிற காலம் இந்த சம்சார பலனையே அனுபவிச்சுட்டு இருக்கிறத காட்டிலும் பகவத் அனுபவத்தை தான் அதிகமாக்கிக்கணும், அதுதானே ஸ்வரூபம். அந்த பகவத் அனுபவத்தை அதிகமாக்க முடியாமல் நம்ம சம்சாரத்தில் எத்தனையோ விஷயங்கள்லாம் நம்மளை சுற்றி இருந்து படுத்தும் போது அதில் ஒரு வைராக்கியம் நமக்கு தேவையாது. அந்த வைராக்கியத்துக்காக இந்த வருத்தம் ஒரு தேவையாது. இத்தனை நாள் வீணாக போச்சு, சரணாகிதி ஆனப்புறம் தான் வச்சுக்கோங்க, சரணாகிதி ஆனப்புறம் எத்தனை காலம் வீணாகிருக்கு, எத்தனை காலம் வீணாகிருக்கு, பகவத் கைத்தரியம் பண்ண முடியாமல் போயிருக்கு அப்படின்னு அதெல்லாம் நினச்சி வருத்தம் அடையணும் அப்படிங்கிறத சொல்கிறேன்.
அடுத்த திருநாமம் காரியகர சாத்திக தைரியவிது. சாத்திகமான தைரியமே காரியத்தை நடத்தும் என்பதை அறிந்தவர். அழகான விஷயம் என்ன கேட்டான்னா, வருத்தப்படணும் அப்படின்னு சொன்னார் இல்லையோ, அப்படியே வருத்தப்பட்டுருந்தே மூளையில் ஒடுங்கி உட்காரக்கூடாது, பட்டுன்னு தைரியத்தை வர வச்சிடும். வருத்தங்கிறது ஒரு கொஞ்ச காலம் வரைக்கும் தான். அணி விவேத ஸ்ரீயோ மூலம் அப்படின்னு ராமாயணத்தில் வரும். அதிகமாக வருத்தப்படாமல் இருந்தால் தான் நல்லது நடக்கும்னு இருக்கும். வருத்தப்பட்டுருந்தே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அதில் என்ன பலன் இருக்குது? அடுத்த காரியம் நடக்கணும் இல்லை, இந்த பகவத் கைங்கரியத்தில் ஈடுபாடு நடக்கணும் இல்லையோ. வருத்தம் அப்படிங்கிறது நம்மளுடைய கைங்கரியத்தை செய்ய விடாமல் நமக்கு தடுக்கிறது. அதனால் நாம் என்ன பண்ணணும் கேட்டால், கொஞ்ச காலம் வருத்தப்பட்டுட்டு உடனே அதை முடிச்சுடணும். முடிச்சுட்டு அடுத்து தைரியத்தை வர வச்சுக்கணும். ஆ, இனிமேல் வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம் அப்படின்னு வெள்ளம் போனபின் அணை கட்ட நினைக்கிற மாதிரி, கதமேவ கதம் ஜென்ம. அடுத்து இவன் நினைக்கிறது என்ன கேட்டால், கதமேவ கதம் ஜென்ம காது தத்ர பிரதிக்ரியா பிரவஹத்தேவ ஹிதரே கேதுக்காரியோ விதானதா இதானீம் கர்த்துமேதாவத் சக்யம் காலே கதே ஹனி மயாத்ர ஹிதகாமேன பிப்யதாம் பவதாதராதே. போனது போச்சுதா, எத்தனையோ காலம் போயிடுச்சு, வாஸ்தவம் தான், போனது போச்சு. இன்னே போனதை நினச்சி என்ன பிரயோஜனம்? பிரவஹத்தே ஹிதலே கேதுக்காரியோ விதானதா. ஜலம் வீணா போயிடுச்சே, வீணா போயிடுச்சே அப்படின்னு நதியில் ஏன் போயிட்டே இருக்கும்? இல்லை வீணா போகிறதே வீணா போகிறதே நினச்சிட்டு இருக்கக்கூடாது. என்ன பண்ணணும் கேட்டால், அணை கட்டணும். அணை கட்டி இருக்கிற ஜலத்தை சேர்த்து வைக்கணும் இல்லையோ. வீணா போயிட்டு நினச்சி அப்படியே உட்காந்து இருந்தால் அது போயிட்டே தான் இருக்கும். அதனால் அப்படியே உட்காந்துருக்கக்கூடாது. ஒரு அணையை கட்டி தடுத்து நிறுத்துற மாதிரி நம்மளும் இந்த வீணா போயிருந்துருக்கிற காலத்தை தடுத்து நிறுத்தணும். அதுக்கு என்ன பண்ணணும் கேட்டால், கைங்கிரிக்க ஆரம்பிக்கணும். இதை அணையும் கருத்துமேதாவது இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டானா, சத்தியம் காலே கதே ஹனி. இதுதான் நான் செய்யணும். நான் செய்ய வேண்டிய அனுஷ்டானம் நிறைய இருக்கு. எத்தனையோ காலம் வீணா போயிட்டு வாஸ்தவம். ஆனால் இப்போ அழகான காலம், ராம முகூர்த்தம் வந்திருக்கு. இப்போ போய் சந்தியாவனத்தை பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் பெருமாள் திருவாராதனம் பண்ணணும், நான் அபிகமனம் பண்ணணும், உபாதானம் பண்ணணும், வித்யா பண்ணணும், அதுக்கப்புறம் யோகம் பண்ணணும், சுவாத்தியாயம் பண்ணணும். எத்தனை காரியம் எனக்கு இருக்குது அப்படின்னு செய்ய வேண்டிய காரியத்தை எல்லாம் நினச்சிட்டு அதுக்காக ஒரு தைரியத்தை வர வச்சு. இதுக்கு சாத்விக தைரியம் அப்படின்னு. தைரியத்திலே மூணு விதமான தைரியம் இருக்குது. அதில் சாத்விக தைரியம் பகவத்கீதையில் சொல்லியிருக்கேன். அதனால் இதை செய்ய வேண்டிய கைங்கரியத்துக்கான தைரியத்தை வர வச்சுக்கணும் அப்படின்னு இதில் சொல்கிறேன். மனசு இந்திரியம் முதலானதெல்லாம் பகவத் விஷயமான காரியங்களில் ஈடுபடக்கூடிய தைரியத்துக்கு சாத்விக தைரியம் அப்படின்னு பெயர். அதனால் இனிமேல் நான் பகவான் திருவடியில் அர்ச்சனம் செய்வேன், அந்தகால ரீதியிலே எம்பெருமானை அனுபவிப்பேன் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை வர வச்சுக்கணும். வர வச்சுட்டு மேலே இவன் காரியத்தை ஆரம்பிக்கும். ஆராதையன் ஹரின் பக்தியா கமை ஷியாம் விவாசரான்னு போனது போயிட்டு இன்னைக்காவது நல்லது பண்ணுவோம். இன்னைக்கு நாளைக்கு இன்னும் ஒரு மாதத்துக்கு இல்லை இன்னும் ஒரு வருஷத்துக்கு நான் எம்பெருமாண்டி ஆராதனை விடாத பண்ணுவேன், நித்திப்பி திருவாராதனா பண்ணுவேன் அப்படின்னு முதலான சில சங்கல்பங்கள்லாம் பண்ணிட்டு தைரியத்தோட காரியத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னார். ஸ்ரீமத் ராமாயணத்தில் ஆஞ்சநேய ஒரு சமயம் ரொம்ப கஷ்டப்பட்டாரா, ஏன்னா சீதா பிராட்டியை தேடுறார் லங்கையில், எங்கேயுமே கிடைக்கல. அப்போ ரொம்ப கஷ்டம், இவர் எல்லா இடமும் தேடிட்டார். ரொம்ப கஷ்டத்தில் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல், சரி இப்படியே பிராணத்தியாகம் பண்ணலாமா அப்படின்னா இவர் சிந்திச்ச காலம் உண்டு. அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் சொல்கிறார், அனிர்வேத ஸ்ரீயோ மூலம். கஷ்டப்பட்டு இருந்தால் காரியம் நடக்காது. முதல்ல இந்த கஷ்டத்தை விடணும். ஐயோ கிடைக்கலையே, ஐயோ கிடைக்கலையே அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம பெருமாளை நினைப்போம், ராமன் நினைப்போம், லக்ஷ்மணன் நினைப்போம், சீதாதேவியை நினைப்போம். கட்டாயம் எங்கேயாவது சீதாதேவி கிடைப்பார் அப்படின்னு தைரியத்தை வர வச்சுப்போம். அப்போ தான் காரியம் நடக்கும் அப்படின்னு மனசில் ஒரு தைரியத்தை வர வச்சுன்னு ஒரு பார்க்குற, அப்போ தான் அவருக்கு அந்த அசோகவனிக்கு அந்த தோட்டமே தெரியும். ஒரு கண்ணுக்கு வர்றது அப்போ தான். அது வரைக்கும் இது ஐயோ அங்கே ஒரு இடம் இருக்கே புரியல, ஏதோ தோட்டம் மாதிரி இருக்கு அங்கே பார்க்கலையே, இது வரைக்கும் அரண்மனைக்குள்ளதான பார்த்தோம், அந்த இடத்துல போய் பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறேன் அப்படின்னு வரும். அதனால் அதுவே நல்ல உதாரணம். அதே மாதிரி எம்பெருமானுடைய கைங்கரியங்கள் பண்ணுறதுக்காக, ஆன்மீக கைங்கரியம் பண்ணுறதுக்காக தைரியத்தை வர வச்சுக்கணும். அதனால் நிர்வேதம் அப்படிங்கிற வருத்தமும் முக்கியம். வருத்தங்கிறது ஒரு கொஞ்ச காலம், ஒரு பத்து நிமிஷம் ஆனப்போ உடனே தைரியத்தை வர வச்சுட்டு அன்னைக்கு கைங்கரியத்தை செய்ய ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதும் அதை விட ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத இந்த ரெண்டு திருநாமங்களும் சொல்லிட்டார். ஆக காரியகர சாத்திக தைரியது அப்படிங்கிறது இந்த திருநாமம். இனி தொடர்ந்து செய்ய வேண்டிய அனுஷ்டானங்களை பற்றி மேலே பார்க்கலாம். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.